उपवीतिनम् उद्भवम् द्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तम् गुरुपरम्पराय नमः. இவரையும் அவதாரிக்க முடிஞ்சது. இனி இந்த சாரீரக மீமாம்ச சூத்திர புரஸ்தரமாக ஆரம்பிக்க போறது. முதல் அதிகரணம் ஜிஜ்ஞாசாதிகரணம். அதுல முதல் நாலு அதிகரணங்கள் ஜிஜ்ஞாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திர யோனித்வாதிகரணம், சமன்மயாதிகரணம். இந்த நாலு அதிகரணங்களுமே எதுக்கு வந்ததுன்னாக்கா சாஸ்திரம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து பிரம்மன்னே ஒன்று தெரியாதே, தெரியாத விஷயத்தை எப்படி ஞானம் உண்டாகும், அதனால விற்பத்தியே வராது. ஏன் விற்பத்தி உற்பத்தின்னு ஞானம் வராது, ஏன் ஞானம் வராதுன்னாக்க லோகத்துல ஒரு காரியம் பண்ணச்சு ஒரு பிராக்டிக்கலா ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்க அதை பார்க்கிறோம், அந்த சமயத்துலதான் நமக்கு ஞானம் சரியா வரும். பிராக்டிக்கலா இல்லாம வெறும் ஒரு சப்தத்தை சொன்னாலும் காரியம் இல்லாம வெறும் சித்தமான ஒரு விஷயத்த சொன்னாக்க யாருக்கும் புரியாது, யாருக்கும் ஞானமும் வளராது. கடக அப்படின்னு சொன்னான், கடகல கடக அவ்வளவுதான். ஆனால் கடம் ஆணையே, ராம் ஆணையே கடத்த கொண்டு வா, பசுமாட்டை அழிச்சுண்டு வா அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தன் பசுமாட்டை அழிச்சுடுவான்னு சொல்றான் எஜமானன். சேவகன் பசுமாட்டை அழிச்சுட்டு வரான், அத ஞானம் இல்லாத ஒரு பையன் பார்க்கறான், அவனுக்கு காம் ஆணையன் இவன் சொன்னான், உடனே அவன் போய் அழிச்சுட்டு வரான். அப்போ அதே மாதிரி காம் பதானே அப்படின்னு சொல்றான், பசுமாட்டை கட்டு அப்படின்னு சொல்றான், உடனே அவன் பசுமாட்டை கட்டுறான். ரெண்டு இடத்துலயும் காம் காம் அப்படின்னு கோஷப்தம் ரெண்டாவது வேற்றுமையில இருக்கு. ஒரு இடத்துல ஆணைய, இன்னொரு இடத்துல பதான. அதை பார்த்த உடனே இவனுக்கு தெரியறது ரெண்டு இடத்துலயும் காம் காம்னு ஒரே பதம், அதனால பசுமாட்டைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆணைய அப்படின்னா ஐச்சின்னு வரான், பதான கட்டுறான். ஆகவே இதுக்கு வந்து அர்த்தம் இதான், பதானன்றதுனால பதான கட்டுறதுன்னு அர்த்தம், கட்டு. ஆணையனாக்க ஆக்சிடென்ட் வா அப்படின்னு அர்த்தம். ஆகவே நமக்கு வந்து இது ஸ்பஷ்டமா தெரியுது, ஞானம் காரியத்துலதான் வரும். பிரம்மன்றது ஒரு சித்தமான வஸ்துன்னு நீ சொல்ற, அதே யாகம் ஹோமம் அப்படின்னு கர்மானாக அது காரியம், அதனால அதுல அர்த்தம் வரும். பொதுவா பிரம்மத்துல எப்படி வரும், சித்தத்தையே வராதே. ஆகவே ஞானம் வராததுனால, சித்தமான ஒரு வஸ்துவோட ஞானம் வராததுனால இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு ஜிஜ்ஞாசாதிகரணத்துல ஆக்ஷேபம். ரெண்டாவது அதிகரணம் ஜென்மாத்திய அதிகரணம், லட்சணமையும் சொல்ல முடியாதே, லட்சணம் தானே லோகத்துல ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னாக்கா மனுஷனுக்கு என்ன லட்சணம், அதை வச்சு நம்ம மனுஷ லட்சணத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த லட்சணம்ன்றது பிரம்மத்துக்கு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா பார்க்காத வஸ்து, அலௌகிகமான வஸ்து, அது அலௌகிகமான வஸ்துவில போய் எப்படி ஞானம் உண்டாகும், லட்சணமே தெரியாதே, அதனால லட்சணமே சொல்ல முடியாது அப்படின்னு ரெண்டாவது விதிகளை ஆக்ஷேபம். மூணாவதுல பிரமாணமே கிடையாது, வேதம் தான் பிரமாணம் நீ சொல்லணும், நாங்க அனுமானத்தினாலே அதை சாதிச்சுப்படுவோம், அனுமானத்தினாலேயே இந்த ஈஸ்வரனை சாதிச்சுடுவோம், அப்ப சாஸ்திரம் எதுக்கு, அது தேவையே இல்லையே அப்படின்னு கேள்வி வருது. அது மூணாவது ஆக்ஷேபம், எல்லாம் இருந்தா கூட பலன் இல்லையே, யாகம் பண்ணினாக்க அதனால நமக்கு சொர்க்காதி பலன் கிடைக்கிறது, அந்த மாதிரி கெட்ட காரியங்களை பண்ணலைன்னாக்க அதனால பாபம் வராம இருக்கு நமக்கு. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாதானே பலன்னா வரும், இங்க காரியமே இல்லையே, ஒரு பிரம்மன் ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன வரும், அதனால இது வரவே வராதே அப்படி நாலு விதமான ஆக்ஷேபம். விற்பத்தி வராது, லட்சணம் வராது, பிரமாணம் இல்லை, பலம் இல்லை, இந்த நாலுத்துக்கும்
விற்பத்தி வரும்னு சாதிக்க போறார், லட்சணம் சொல்ல முடியும்னு சொல்ல போறார், அத மாதிரி பிரமாணம் வேதம்தான் பிரமாணம்னு சாதிக்க போறார். கடைசியில பரம புருஷார்த்தமாக எம்பெருமானே பலனாய் விடுறான். சொப்ராப்தே சாதனஞ்ச, அவனே சாதனம், அவனே பலன், பிராப்தியே பலம், அவனை அடையிறதே பலன் அப்படின்னா சாதிக்க போறான். அதனால பலனும் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதனால இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிர்ணயம் பண்ணப்படுறது. அதனால முதல் நாலு சூத்திரங்களுக்கும் சதுசூத்திரி அப்படின்னு பேரு. நாலு சூத்திரங்கள்னால, நாலு அதிகரணங்களால சாஸ்திராரம்பத்தை சமர்த்திக்கிறார். சாஸ்திராரம்ப சமர்த்தனார்த்தம் இந்த நாலு சூத்திரம் இருக்கு, நாலு அதிகரணம் இருக்கு. அஞ்சாவது அதிகரணத்திலிருந்து தான் இது வந்து ஆரம்பிக்கப்படுறது. சாஸ்திரமே ஈக்ஷத்து அதிகரணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுறது. ஆகவே இந்த நாலு அதிகரணங்களும் இதுக்கோசரம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப முதல் அதிகரணம் ஜிஜ்ஞாசா அதிகரணம். அந்த ஜிஜ்ஞாசா அதிகரணத்துல என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, சித்தமான ஒரு வஸ்து பரிஷ் பண்ண, அது அப்படியே இருக்கு. மீமாம்சகால் தான் இங்க போர் பட்சிகள், பிரபாகர மீமாம்சகன் அதுலயும், பாட்ட மீமாம்சகன் இல்ல, பிரபாகர மீமாம்சகன், பிரபாகர குருன்னு ஒருத்தர், அவரால் எழுதப்பட்ட கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அவர் எழுதினதே ரெண்டு கிரந்தமோ மூணு கிரந்தமோ, அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. பிரபாகர மதம்ன்றதை பத்தி என்எஸ்ஆர் சுவாமி சாதிக்கும் பொழுது கூட, இந்த பிரபாகரனுடைய சூக்ம புத்தியை என்னன்னு சொல்றது, எல்லா சாஸ்திரங்களையும் உள்ள பூந்துடுறான் அவங்க அப்படின்னு சாதிச்சாங்க. அந்த மாதிரி மகா சூக்ம புத்தியோட பிரவர்த்திக்கிறவ நிறைய விஷயங்கள்ல நம்ம சித்தாந்தத்துக்கும் பிரபாகர மதத்துக்கும் இது உண்டு, ஒத்து போகும். அதனால பிரபாகர சித்தாந்தம்ன்றது நமக்கு தேவையானதுதான். ஆனால் இந்த விஷயத்துல இப்ப ஜிஜ்ஞாசாதிகரணத்திலேயோ அல்லது சமன்வயாதிகரணத்திலேயோ அந்த பிரபாகர மீமாம்சகன் தான் போர் பட்சியா இருப்பான். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இத பண்ணு இத பண்ணாதேன்னு சொன்னாதான் ஞானம் உண்டாகும். ஒரு இது கிரியாபதங்கள்ல வினைச்சொற்கள் இருக்கு பாருங்க, இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னுட்டு விதி வாக்கியங்கள் சொல்லுவோம், விதி பதங்கள். அந்த பதங்களுக்குத்தான் முக்கிய அர்த்தமே, மீதி எதுலையும் கவுன அர்த்தம்தான். சித்தமான பதங்களுக்கு எல்லாம் இதுவே கிடையாது, முக்கியார்த்தமே கிடையாது, ஞானமே அதனால வராது. ஞானமே வராதுன்றதுனால இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்துல ஞானம் வராது, யுத்தத்தையே வராது. யுத்தத்தையே வராதுனால அந்த சாஸ்திரம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? நமக்கு எதுல ஞானம் வருமோ அதுலதான் நம்ம பிரவர்த்திக்கணும். ஞானமே வராத ஒரு இதுல போய் பிரவர்த்திக்கிறதுன்றது எதுக்கு? அது தேவையில்லையே. அதனால ஞானம் எதுல வருதோ அதுலதான் பிரவர்த்திக்க வேண்டும், ஞானம் எதுல இல்லையோ அது பிரவர்த்திக்க வேண்டாம். இது பிரபாகர மீமாம்சகனுடைய அபிப்பிராயம். அதை கண்டனம் பண்ண போற, காரியத்துலதான் ஞானம் வரும்னுட்டு நியமம் சொல்லாது, காரியத்திலையும் ஞானம் வரும் அப்படி சொல். சித்தமான வஸ்துக்கள்ல ஞானம் வராது, சித்தமான சப்தங்கள்ல, சித்தமான சப்தங்கள்ல கடோஸ்தி படோஸ்தி, படம் இருக்கிறது படம் இருக்கிறதுன்னு சொன்னாக்க அதெல்லாம் சித்தமான பதங்கள், அப்படியே இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால ஞானம் வராதுன்னு நீ சொல்ற, ஆனா அதுவே தவறு. ஏன்னா பாடமிய மாம்சகன் என்ன பண்ணிட்டான், ரெண்டுத்திலையும் ஞானம் உண்டுன்னு சொல்லிட்டான். பாடமிய மாம்சகன் சொல்றான் காரியத்துல உண்டுன்னு நியமம் சொல்ல வேண்டாம், சித்தமான வாக்கியங்கள்ல கூட அர்த்தம் வரும். எப்படி வரும் அப்படின்னாக்க, அதுக்கு எம்பெருமானார் அழகா உதாரணம் தான் சொல்ற. சுவாமி தேசிகன் சாராவளியில ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்க. இதெல்லாம் வந்து
ஞானம் வரும் வராது அப்படின்றதுக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தாக்கா அவருடைய தாயார் தாயார் தகப்பனெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாள் ஐயோ, அயம் சாதகா இயம் மாதா, இப்படி சொல்லி கொடுக்குறா. இதோ இவர் உங்க அப்பா, உங்க அம்மா, உன்னுடைய சகோதரி, உங்க அக்கா, உங்க அத்தை, பாட்டி, இது வரிசையா நம்ம சொல்லி தரோம். இந்த சப்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி காஞ்சி காஞ்சி கொடுக்குறோம். காஞ்சி காஞ்சி கொடுக்கறதுனாலயே அந்த குழந்தை மனசுல இதெல்லாம் பதியிருக்கு. இதுதான் சப்தார்த்த சம்பந்தமே, உற்பத்தி கிடையாது. வந்து உற்பத்தினாக்கா இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் நாம யாரும் கல்பிக்கல, அது நிச்சயமா இருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. பிறந்த குழந்தைக்கு அப்பாவும் தெரியாது, அம்மாவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதுக்கு பழக பழகதான் தெரிகிறது. அம்மா அணைச்சிருந்தான்னாக்க அந்த குழந்தைக்கு ஒரு நிம்மதி வருது, அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி அம்மா கூட்டு போயிட்டாங்க, அது அழகு குழந்தை, அதையும் நாம பார்க்கிறோம். எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல. அதனால ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னாக்க, ஒரு முதல்ல தாயார் ஆரம்பிச்சு இருக்கிறார். எழுத்தறிவித்தவன் இறைவனும் ஆவான் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுல தாயார் தான் முதல் ஸ்தானமே. ஏன்னா அவ தான் நமக்கு ஆரம்பிச்சு வைக்கிறான். சப்தமோ அதனுடைய அர்த்தமோ எல்லாம் நமக்கு எப்பயும் எங்கே வந்தது, தாயாருடைய இதனாலதான் நமக்கு வருது. அவ தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். அதுக்கப்புறம் தகப்பனார், அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வந்து படிக்க ஆரம்பிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஞானம் எப்படி வரும்னாக்க, இந்த ஆரம்பத்தை இவ சொல்லி கொடுக்குறா பாருங்க, அதனாலதான் வருது. குழந்தைக்கு பேச்சு வருது, சொல்லி கொடுக்குறோம். நம்ம சொல்லி கொடுக்கச்ச அது ஸ்பஷ்டமா வராம மழையா தான் வருது, அதையும் ரசிக்கிறோம் நாம. அந்த மழையில போயிட்டு ஸ்பஷ்டமா பேச ஆரம்பிச்சுட்டோம்னாக்க அந்த குழந்தை மழையா பேசினது தானே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். யா எழுது குழையினது என்ப தன் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படின்ற. இப்ப இதெல்லாம் எப்படி வந்தது, இவா சொல்லி கொடுக்கறது, தாயார் சொல்லி கொடுக்கறது, தகப்பனார் சொல்லி கொடுக்கறது, அதனாலதான் வருது. இப்ப அங்க எங்க காரியார்த்தம்ன்றது வந்தது, அது வரலையே. குழந்தை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றாளா, அந்த குழந்தைக்கு புரியுறதா? நாம வந்து பேசுற பேச கேட்டுக்கிறது, இதோ அம்மா அப்பா அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கறத பார்த்து இது பண்றது. சுவாமி சாய்க்கிறார் தேசிகன் சாராவுடைய, இது வந்து அனாதியான சம்சாரம், அதுல பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, கர்ம சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்கார வாசனை தான், அந்த வாசனையினாலதான் அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரியறது. பிறந்த குழந்தை அழகுது, அழகுதுன்னு சொல்லிட்டு தாயார் என்ன பண்றான்னாக்க பால் கொடுக்குறான். அந்த பாலை ஓட்டி விட்டான்னாக்க அந்த குழந்தை அழுகியை நிறுத்திடுறது, நிம்மதியா தூங்கிடுறது. திரும்பி அதுக்கு பசி எடுத்துச்சே அழகுது, அது யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு பசின்னா நீ அழணும், தூக்கம் வந்தா அழணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் சம்ஸ்காரங்கள், அதாவது பூர்வ ஜென்ம வாசனைகள், கர்ம வாசனைகள். இந்த கர்ம வாசனைகள்னால அது குழந்தைக்கு தானா உண்டாகிறது. அது அதே மாதிரி நம்ம மிருகங்களுக்கு எல்லாம் பழக்கப்படுத்துறோம். ஒரு கிளி இருக்கு, அந்த கிளிக்கு பேச கற்றுக் கொடுக்குறோம். அந்த கிளி பேசுறது, அந்த கிளி பேசுறத பார்த்துட்டு நாமும் சந்தோஷப்படுறோம். அதுக்கு பேச தெரியுமா? நாம சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு தான் அந்த கிளி பேசுறது. அது எப்படி பேசுச்சு அப்படின்னா, இதுதான் நாம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அது பேசுறது. மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி அப்படிங்கிறார் தேசிகன் வரதராஜன் ஜாஸ்திர. அந்த கிளைகள் எல்லாம் வெறும் கூடுல இருக்கு, ஆனா நம்ம சொல்றது திருப்பி சொல்றது. அது திருப்பி சொல்றதுனால நம்ம சொல்றது திருப்பி சொல்றது, அது நமக்கு ஆனந்தமா இருக்கு.
சொல்லி கொடுத்தது நாம தான், ஆனால் அதை கேட்கறது நாம தான். அது பேசிச்ச. அதே மாதிரி யானையை பழக்கிறோம், குதிரையை பழக்கிறோம், அந்த குதிரைக்கு பழைய ஞாபகம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா தானா உருவம் தானா போகும். ஆ, இடம் என்னன்னு தெரியும். எல்லாம் நாய் எல்லாம் வளர்க்கிற அதெல்லாம் கூட அப்படிதான் இருக்கு. அது நம்ம இதுல அதெல்லாம் சொல்லல. யானை, குதிரை, பசுமாடு இவங்களை தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எப்படி பழகிறது, எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி வந்தது அப்படின்னா, அங்க என்ன காரிய அர்த்தமா இருக்கு சொல்ற செய்யறது. அதனால இதெல்லாம் எப்படின்னாக்கா, சித்தமான வஸ்துக்கள்ல கூட லோகத்துல பிரவருத்தி இருக்கு, ஞானம் உண்டாகிறது, உற்பத்தி உண்டாகிறது. அந்த மாதிரி பிரம்மான்றது சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுக்குறா பெருமாள். பெருமாளை பத்தி பெருமாள்னா கையை கூப்பிடணும், கோயிலை பார்த்தா கையை கூப்பிடணும், சேவிக்கணும் பெரியவாளை பார்த்தாக்கா, எல்லாம் நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி சொல்லி கொடுக்கவே நாம என்ன பண்றோம், அந்த பத்தியிலேயே நம்ம வளர்ந்துடுறோம். அதனால நமக்கு தெரியுது. ஆகவே எல்லாமே காரியார்த்தத்துல தான் உண்டாகுன்றது கிடையாது. முதல்ல உற்பத்தி உண்டாகிறது எதுல அப்படின்னாக்கா, சித்த வஸ்தூல தான் உண்டாகிறது. பார்க்கணும், அது தாயார் தகப்பனார் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து, ஒவ்வொரு சப்தத்து இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், எந்த சப்தத்தை எப்ப பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மூல காரணம் சித்தமான வஸ்துவா இருந்தாலும் நமக்கு தெரியவா சொல்லி கொடுக்கறத கேட்டு கேட்டு வந்த ஞானம் தான் அது. இதுதான் விற்பத்தின்றது. இது சித்தமான பதங்கள் வஸ்துக்கள் அவைகளையும் தெரியறது. குழந்தை சொல்றது அயம் கடகா அயம் பட்டகா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது தெரிஞ்சுக்கிறது. அது தமிழ்ல சொல்ல மாதிரி பாஷையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனால வருது இல்லையோ. ஆகவே அதுவும் வரும் இதுல. அதனால சப்தார்த்த சம்பந்தம்னா என்ன அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், இது நித்தியமானது, இதை யாருமே சொல்லி கொடுக்கல. நீங்க பாருங்க, வேதம் சொல்றோம், பின்னாடி சொல்ல போற வேதம் சொல்றோம், வேதம்ன்றது காலாகாலமா இருக்கு, அனாதியா, அனாதி நிதனாசேஷா வாகு சிருஷ்டா சுயம்புவா அப்படின்னு இருக்கு. அனாதியான வேதம், அனாதியான வேதமானது அப்படியே வந்துட்டு இருக்குது. அதுல போன கல்பத்துல என்ன அர்த்தத்துல பிரயுக்தமோ சப்தங்கள்லாம் அதே அர்த்தத்துல தான் இந்த கல்பத்திலையும் இருக்கு. எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் அந்தந்த சப்தத்துக்கு, அதுதான் அர்த்தத்தோட பிராச்சீனம், அது கிரமமா இருக்கு, அதை யாருமே புதுசா மாத்தவே இல்லை. ஆகவே இது நித்தியமான சப்தார்த்த சம்பந்தம். அதனால இந்த சப்தங்கள்லாம் காரியத்துலதான் வரும், நியமம் சொல்லாத, காரியத்திலையும் வரும். ஆனால் ஆரம்பத்துல சித்தமான இதுலதான் ஞானமே வருது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பிரதி கிரகத்துல அதை நாம வந்து அனுபவிக்கிறோம். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எல்லாம் வரும், எல்லா நேரத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆகவே ஞானம்ன்றது விற்பத்தின்றது இதுலதான் வரும், சொல்லாத சித்தமான வஸ்துள்ளையும் வரலாம். அதனால பெருமாள் விஷயத்திலையும் வரும். பெருமாள் விஷயத்துல வரைச்ச நம்ம பெரியவா சொல்லி கொடுத்துடுறோம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இல்லைன்னா நமக்கு நல்ல புத்தி எப்படி வந்தது, கோயிலுக்கு போகணுன்ற சிந்தனை வந்தாலையோ. நீங்க வந்து காஞ்சிபுரம் போய் பார்த்தா தெரியும், ஆபால கோபாலன்றாலே குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவா பர்யந்தம் வர்ற ஒரே ஊர் காஞ்சிபுரம். இப்ப மீதி ஊர்லாம் கூட அது பரவின் இருக்கு, ஆனா காஞ்சிபுரத்துல பார்த்தாக்க குழந்தைகள்ல இருந்தே புறப்பாடுனா பூர்வம் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுறா, எல்லாரும் கோயிலுக்கு வரா, எல்லாம் சுரூபத்தோட வருவா, அழகா திரும்ப நட்புன்னு வருவா. அவளுடைய சம்பிரதாயத்து உணவுமா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறா, குழந்தைகளை வளர்த்து விட்டுறோம். அப்படி வளர்த்து விடுறதுனாலதான் குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் உண்டாகிறது, பக்தி இல்லாம். இப்போ அப்ப ஞான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாடா போய் காமிச்சாடா, வழக்குப்படுத்தி வழக்குப்படுத்தி நமக்கு கொண்டு வந்துட்டா ஞானத்தை. அதனாலதான் பெருமாள்கிட்ட பக்தி உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, சேவிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் இருக்கு. அதனால இந்த இது பிரம்மம் பரிநிஷ்பண்ணமா இருக்கும், அப்படியே சித்தமான வஸ்துவாவே இருக்கு. சித்தமான வஸ்துவா இருந்தா கூட அந்த பிரம்ம விஷயத்துல விற்பத்தி உண்டாகும்.
யுத்தத்தை உண்டாச்சுன்னா அதை பத்தி விசாரம் பண்றது தவறு இல்லையே. அதனால இந்த விசார சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும். இதை ஆரம்பிச்சாத்தான் நமக்கு மோட்சங்கிற பலன் கிடைக்கும். இல்லை போனா நமக்கு இந்த மோட்சங்கிற பலனே கிடைக்காம போயிடும். திருப்பி திருப்பி நம்ம சம்சாரத்திலேயே உழண்டு இருக்கணும். அது கூடாது. இவ்வளவு கஷ்டப்படுறதுன்னா அதுக்கோசரம் தானே. அதனால இந்த பிரம்ம விகாண்டம் பிரம்ம விசார சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஆரம்பிக்கவே வேண்டான்னு பிரபாகரன் ஆட்சேபிச்சான். இப்போ ஆரம்பிச்சுதான் ஆகணும்னு சித்தாந்தம் பண்ற. இப்போ தீபசீசுக்தி சேவிக்கலாம். ஓம் அதாதோ பிரம்ம ஜிஜாச முதல் சூத்திரம். பிரம்ம மீமாம்ச விஷய பிரம்ம மீமாம்சை. மீமாம்சைனாலே நீ சொன்னோம் வேத விசாரம், வேதார்த்த விசாரம், பூஜ்ய விசாரம் அப்படின்னு சொன்னோம். இது பிரம்மமாகிற பரமாத்மா அவனை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத்து, அதுல வர்ற விசாரங்கள் இது. அதனால இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம் தான் இந்த அதிகரணத்துக்கு விஷயமா இருக்கு. சா கிம் ஆரம்பணியா உத அனாரம்பணியா அனாரம்பணியா இது சம்சயா. இந்த சாஸ்திரம் மீமாம்சா இருக்கு, உத்தர மீமாம்சா பிரம்ம மீமாம்சா, இதை ஆரம்பிக்க வேண்டுமா ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்னு சந்தேகம். ததர்த்தம் பரீட்சியதே, அதுக்கோசரம் விசாரிக்கப்படுகிறது, பரீட்சை பண்ணப்படுறது. என்னென்ன வேதாந்த கிம் பிரம்மணி பிரமாணம் உத நேசி. வேதாந்தங்கள்லாம் பிரம்மத்துல பிரமாணமா ஆகுமா ஆகாதா அப்படின்னுட்டு அடுத்த விசாரம். முதல்ல ஆரம்பிக்க வேணுமா ஆரம்பிக்க வேண்டாமா, அதுக்கோசரம் பிரம்மத்துல வேதாந்தங்கள்லாம் பிரமாணமா இருக்கா இல்லையா. ததர்த்தம் அந்த பிரமாணமா இல்லையான்னாக்க அதுக்கு மேல் கோடி என்ன அப்படின்னாக்க பரிஷ்பண்ணே அர்த்தே சப்தசிய போதன சாமர்த்திய அவதாரணம் சம்பவதி நேத்தி. பரிணிஷ்மன் சித்தமான வஸ்து, பரிணிஷ்மன் சித்தமான வஸ்து, யாகம்னாக்க சித்தமான வஸ்து இல்ல, அது வந்து இதுதான் ஒரு கர்மா, அது பரிணிஷ்பண்ணம் இல்ல. ஆனால் ஒரு அது கிரியா கிரியா ரூபமா இருக்கு. இதற்கே இந்த பிரம்மம் அது சித்தமான வஸ்துவா இருக்கு, சித்தமான வஸ்துவா இருக்கிறதுனால அதுல போதன சாமர்த்தியம், சப்தமானது போதன சாமர்த்தியம், ஞானத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா. ஒரு சப்தம் இருக்கு, அது வெறும கடகா அப்படின்னு சொன்னாக்கா அந்த கடகன்றது ஒரு சித்தமான வஸ்து. அந்த கடத்தை வந்து கடகான்ற சப்தமானது அர்த்தத்தை உண்டு பண்ணுமா பண்ணாதா, சித்தமான வஸ்துவோட ஞானத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா சப்தத்துக்கு அப்படின்னுட்டு அவதாரம் சாமர்த்திய அவதாரணம், சாமர்த்தியத்தை உண்டு பண்ணும், சாமர்த்தியம் இருக்கு அதுக்கு உறுதிப்பட சொல்ல முடியுமா முடியாதா. ந சம்பவதி இது பூர்வ பக்ஷ. இந்த மாதிரி சித்தமான வஸ்துல சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னுட்டு சொல்ல முடியாது, சம்பவிக்காதது அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தமும் ராத்தாந்தது சம்பவிக்கும்னுட்டு ராத்தாந்தம், ராத்தாந்தம்னா சித்தாந்தம், இது சம்பவிக்கும் அப்படின்னுட்டு சித்தாந்த பட்சம் இது. அதுக்கு பலபலிபாவம் சொல்றேன். பலபலிபாவம்னா இப்படி யுக்திகள்னால யுக்திகள்னால சாதிக்கிறோம். பூர்வபக்ஷ யுக்திகளை சாதிச்சாக்க அதுக்கு என்ன பலம், சித்தாந்த யுக்தியினால சாதிச்சா அதுக்கு என்ன பலம் அப்படின்றதை இப்ப சாதிக்கிறேன். யதா ந சம்பவதி, சித்தமான வஸ்துவில சப்தமானது சாமர்த்தியத்தை அர்த்தத்தை போதிக்கிற சாமர்த்தியத்தை உடையதா அல்ல. ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தமானது சித்தமான வஸ்துவ போதிக்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு சாமர்த்தியம் இல்லை அந்த சப்தத்துக்கு அப்படின்னுட்டு பூர்வபட்சி சொன்னோ அப்படி சொன்னா என்ன ஆகும். ததா பரிஷ்பண்ணே அப்படியே சப்தசிய
போதன சாமர்த்திய அபாவாத். சித்தமான வஸ்துல சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணாது, சாமர்த்தியமே இல்லை அதுக்கு. பிரம்மம் கூட பனிஷ் பண்ணமான சித்தரூபம்தான் இருக்குது. சித்தரூபமான பிரம்மத்துல பிரம்மணி என்ன வேதாந்தாக பிரமாணம், வேதாந்தங்கள்லாம் பிரமாணமே இல்லைன்னு எடுத்து. அது இல்லைன்னாக்கா அப்போ இந்த சாஸ்திரம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? பிரமாணமே இல்லாத ஒரு சித்தமான வஸ்து அதுல சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும்? இது எப்படின்னாக்கா உதாரணம் ஒண்ணு சொல்றேன். சாராளு ஊஷரப்பிராய தெய்வே அப்படிங்கிற, அதாவது ஒவ்வொரு நீளம்னு சொல்லுவார். உப்பு உப்பு நீளம் இருக்கு பாருங்க பூமி, அதுல போய் நீங்க எவ்வளவுதான் விதைய விதைச்சு எருவு போட்டு என்ன பண்ணாலும் சரி அதுல பயிரிடவே முடியாது. அதாவது பிரயோஜனம் இல்லாத ஒரு இதுல போய் பயிரிட முடியும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால பயிரிடவே முடியாது. அத மாதிரிதான் இதுவும் சித்தமான பிரம்மம் அதுல சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணாது. ஞானத்தை உண்டு பண்ணாததுனால வேதாந்தங்கள்லாம் அந்த பிரம்மத்தை தான் சொல்றது. அதனால அந்த வேதாந்தங்கள் பிரமாணமே இல்லை, ஞானமே வசதி ஆகாது. ஆகவே இந்த விசார சாஸ்திரமானது ஆரம்பிக்கவே வேண்டாமே அப்படின்னு பூர்வபக்ஷத்துல பலபரிபாவம் அது சொல்ற பிரம்மணி ந வேதாந்த பிரமாணம் இது தத் விசார ஆகாரா பிரம்ம மீமாம்சா. அந்த பிரம்ம விசாரம் பிரம்மத்தை விசாரம் பண்ணக்கூடிய ஆகாரம் ரூபத்தை உடைய இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரமானது ந ஆரம்பணியா, அது ஆரம்பிக்கப்பட வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷத்துல பலபலிதாகும். சித்தாந்தத்துல எதா சம்பவதி, சித்தமான வஸ்துவில கூட சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணும், அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு, சாமர்த்தியம் சம்பவிக்கும் அப்படின்னு எதா சம்பவதி சம்பவிக்கும்னு சொன்னா ததா சித்தேபி அர்த்தே, சித்தமான வஸ்துவில கூட சப்தசிய போதன சாமர்த்திய சம்பவா. சித்தமான வஸ்துவில கூட சப்தமானது ஞானத்தை உண்டு பண்றதுன்னு தெரியறதே சம்பவம் சம்பவிக்கிறதுனால வேதாந்தாக பிரம்மணி பிரமாணம். வேதாந்தங்கள்னா சித்தமான பிரம்மத்தை சொல்றது, அதுல ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்றதுனால சாச்ச ஆரம்பணியா, அந்த பிரம்ம மீமாம்சை அப்படிங்கிற இந்த சாஸ்திரமானது ஆரம்பணியாசியா ஆரம்பிக்கப்பட வேணும் அப்படின்னுட்டு சித்தாந்தத்துல பலபலிபாவம். இதுக்கு பேரு ததர்த்த விசாரம் பலபலிபாவம் அப்படின்னு பேரு. இது வந்து சாஸ்திர தீபிகையில கொஞ்சம் இருக்கு, மீமாம்சா சாஸ்திர தீபிகையில பாஷ்யகாரருக்கு முன்னாடி அவர் இருந்தவர் பார்த்தசாரதி மிஸ்ரர்னு ஒருத்தர். அவர் வந்து மிதிராநகரத்துல பிறந்தவர் பீகார்ல, அப்படிப்பட்டவர் அவர் எழுதியிருக்கார் இதை கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் எம்பெருமானார் காமிச்சு கொடுக்குறார் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லு. ஸ்ருத பிரகாசிகையில ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சாதிக்கிறார். அது மாதிரி அதிகரண சாராவளி வியாக்கியானத்துல குமார வரத தேசிகன் அத்தியுதமா சாதிக்கிறார் இது. அதனால இந்த தொடர்த்த விசாரமும் பலபடிபாவமும் அதை முழுக்க சொல்லணும் அப்படின்னுட்டு நாவல்பாக்கம் பெரிய சுவாமி சாட்சியாகுமா. அதை சொன்னாதான் நமக்கு வந்து ஞானம் என்ன பூர்த்தி ஆகும். ஒரு தொடர்த்த விசாரத்தை சொல்லிட்டோம்னாக்க இந்த அதிகரணத்துல இந்த பூர்வபக்ஷியினுடைய யுக்திகள் எத்தனை, சித்தாந்திகளுடைய பதில் அதுக்கு எத்தனை, அது அத்தனை நமக்கு மனசுல இதுவாயிடும் ஸ்தாபிதமாயிடும். அப்ப ஞானம் என்ன சார் சுவாமி சாட்சியா இருக்க பெரிய சுவாமி அடிக்கடி சாட்சியாகும். தொடர்த்த விசாரத்தையும் பலபலி பாவத்தையும் சொல்லுங்கோ. வில்லிவினை விஷயங்கள் அவர் சதஸ் நடத்துற சமயத்துல தவர்த்த விசாரத்தை சொல்ல சொல்லி கேட்டுருப்பார். அதனால இந்த தவர்த்த விசாரம்ன்றது ரொம்ப உசந்தது. ஏன்னா நமக்கு அர்த்தம் எல்லாம் சங்கிரகிதமா இருந்து சங்கிரகமா நல்லா தெரிஞ்சு கொண்டுள்ளோம். அது ஞாபகம் வச்சுட்டா அதுக்கு அனுகுணமா விஷயங்கள்லாம் சதஸ்தர சொல்லலாம். ஞானமா என்ன வரும் சதஸ்தர சொல்றதுக்கு இல்லை, நமக்கே இந்த பூர்வபக்ஷம் இந்த இந்த அதிகரணத்துல
இந்த பூர்வபக்ஷ யுக்திகள் இத்தனை இருக்கு, சித்தாந்த யுக்திகள் இவைகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இது பிரதானம். அதனாலேயே என்எஸ்ஆர் சுவாமி என்ன பண்ணார், 25 வருஷம் முன்னாடி அடியங்கிட்ட வந்து இது மாதிரி எழுதி கொடுன்னு அவர் ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தார். அப்புறம் அந்த புத்தகத்தை பார்த்து சதப்பிரச்சாரம் எழுதி கொடுன்னு சாதிச்சார். அதெல்லாம் பண்ணி எழுதி கொடுத்துட்டேன் அடியன். அதுக்கப்புறம் சுவாமி சாதிச்சு நம்ம நாவல் பார்க்க வாசுதேவாச்சாரும் அவருடைய சித்தியா பிள்ளை ஜெகநாதாச்சார் நாவல் பார்த்துக்கள் வா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிரம்மசூத்திரவர்த்தி அப்படின்னு புஸ்தகம் போட்டான். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சதப்பிரச்சாரம்ன்றது நம்ம சித்தாந்தத்தை ரொம்ப அழகா இருக்கும். சுதப்பிரகாசிக கிரந்தத்துல அது மாதிரி சாராவளி வியாக்கியானம் சிந்தாமணியில குமார வரதேசன் சாதிக்கிறது. ஆகவே இந்த பதற்றச்சாரை இப்ப சொல்லி முடிச்சுட்டோம். பலபலி பாவம்னு சொல்லி ஆயிடுச்சு. இந்த யுக்திகள் சொன்னா பூர்வபக்ஷத்துல என்ன பலம், சித்தாந்தத்துல என்ன பலம்லாம் சொல்லி ஆயிடுச்சு. அத்த பூர்வபக்ஷவாதி மன்யதே, பூர்வபக்ஷி இப்ப ஆரம்பிக்கிறான் பிரபாகரன், விருத்த வியவஹாராத் அந்நத்திர வித்பத்திய சம்பவாத், விருத்த வியாபாரம்னாக்க விவகாரம்னாக்க ஒரு ஞானத்தை உடையவன், அவளுடைய பிரவர்த்தி அவன விவகரிக்கிறாள் இல்லையோ, காமானைய காம்பதான பசுமாட்ட எடுத்துட்டு வா, பசுமாட்ட கட்டி போடு அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்கொல்லையோ, அதை பார்த்துட்டு சேவகன் காரியம் பண்றான், எஜமானன் சொல்றான் சேவகன் பண்றான், இது விருத்த விவகாரம். அப்போ பதவாக்கியங்களுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு பாலகன் ஒரு சிறு பையன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல எஜமானன் சொன்ன வாக்கியத்தையும் கேட்கிறான், சேவகன் பண்ற காரியத்தையும் பார்க்கறான், கேட்கறான் பார்க்கறான், ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால அவனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சு. கோ சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆணைய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பதான சப்தத்துக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுது. அதனால விருத்த விவகாரம் அதனால காரியங்கள் தான், அதுலதான் அதை காட்டிலும் அந்நத்திர வேற சித்தமான இதுல எல்லாம் வித்பத்தி அசம்பவா ஞானமே உண்டாகாது. விவகாரம் எப்படி இருக்கும், விவகாரஸ்துச்ச காரிய புத்தி பூர்வகத்துவேன, காரிய புத்தி பூர்வகமா இருக்கும். காரியம் அதாவது கிரியாரூபமானதுதான் இருக்கும், காரியம் பண்றதுலதான் மனசுல நல்லா பதியும். யாகம் தலையை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவான், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போனாலும் நமக்கு அது எப்படி பண்ணணும்ன்றது தெரியாது. அடையன் கல்யாணம் ஆகி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சேன், ஆராதனை பண்ணச்ச அதை கண்டைய வலது கையால் எடுத்து இடது கையில சேர்த்துக்கணும், நேரம் இடது கையால் எடுத்துக்கூடாது கண்டைய. எல்லாரும் சில பேர் இப்படி பண்ற, ஆனா வலது கையால் எடுத்துட்டு கோயிலானந்த சுவாமி ஆன்மீகத்துக்கு சமைக்கிறாரு, லகுவாந்திகத்துல வலது கையால் எடுத்து இடது கையில எடுத்துக்கணும், கற்பூர ஹாரத்தியை கையில வச்சுக்கணும். நம்ம ஆரத்தி பண்ற மூலியம் பண்ணச்ச அது முதல்ல நமக்கு அபியாசம் இல்லை. இந்த வலது கையால ஆர்த்தி சாமி பெருமாளுக்கு இப்படி சுத்துவோம், இடது கையும் அப்படியே சுத்தணும் மக்கள், ஏன்னா அபியாசம் இல்லாததுனால இடது கை கண்டையை வச்சுன்னு சுத்தம், வலது கை ஆர்த்தி தட்டு, அதை வச்சு தூபக்காலோ தீபக்காலோ வச்சுன்னு அப்படியே ரெண்டு கையும் ஒரே கட்டு சுத்தம், ஏன்னா அபியாசம் இல்லாததுனால நமக்கு தெரியுது. அதே பழக பழகதான் நாலு பேர் தெரியவா பண்றதை பார்க்க பார்க்கதான் நமக்கு அந்த இதுவே வரும். அதனால பிராக்டிக்கலா அதை பாக்குற சமயத்துலதான் நமக்கு ஞானம்ன்றதே சித்தமா நன்னா உண்டாகும். வெறும் சித்தமான ஒரு வஸ்துவை சொன்னாக்கா அதுல எப்படி வரும், அது சொல்றான் விவகாரத்துட்டே காரிய புத்தி பூர்வகத்துவேன, காரிய புத்தி பூர்வகமா தான் இருக்கும் விவகாரம்ன்றது. காரிய புத்தி காரிய ஞானமா இருக்கும், காரியத்துல நமக்கு வரும், அப்பதான் வரும். அதனால காரியேயேவ அர்த்தே சப்த சக்தி அவதாரணா, காரியமான அர்த்தத்துலதான் சப்த சக்தியானது உறுதிப்படப்படும், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னுட்டு உறுதிப்படப்படும், உறுதியா நமக்கு அறியப்படும் அது. அதனால காரிய அர்த்தத்துலதான் தாத்பரியமே தவிர்த்து உண்டாகும், சித்த அர்த்தத்துல உண்டாகாது அப்படின்னு பிரபாகரன் சொல்றான். அதனால என்னாச்சு, பரிநிஷ்பண்ணே அர்த்தே பிரம்மணி, பரிஷ்பண்ணம் சித்தமான ஒரு அர்த்தம் வஸ்து அது எதுன்னா பிரம்மம், பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு அது காரியம்னா அது காரியம் இல்லையே. எது காரியம், யாகம் ஹோமம் இவைகள் தான் காரியம். அந்த யாகத்தை ஹோமத்தை வாக்கியம் விதிக்கிறது, அந்த யாகத்தை பண்ணு ஹோமத்தை பண்ணுன்னு சொல்லச்ச
தெரியுமா பண்றத பார்த்துட்டு இவனுக்கு ஞானம் வருது. அதே பிரம்மத்தை பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். பிரம்ம பிரம்ம வேத பிரம்மைய பகவதி அப்படின்னா தான் வாக்கியம் இருக்கு. அதனால ஒரு சித்தமான வஸ்து அதுல ஞானம் எப்படி உண்டாகும்? அது காரிய ரூபம் இந்தியே, அது சித்த ரூபமா இருக்கு. அதனால பிரம்மனே இல்லை வேதாந்த பிரமாணம், வேதாந்தங்கள்னா அதுல பிரமாணமே கிடையாது பிரம்மத்துல. இதை தத் விசார ரூப பிரம்மீமாம்சா நான் ஆரம்பணியேசி, அந்த பிரம்ம பிரம்மத்தை விசாரம் பண்ணக்கூடிய பிரம்மீமாம்சா சாஸ்திரமானது நான் ஆரம்பணியா ஆரம்பிக்க வேண்டாம் இது என்பதாக பூர்வபக்ஷம். சித்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்ன அப்படின்னா, பாலானாம் மாதா பித்ரு பிரபிருதிபிகி, அம்மா பிரயோகம் பண்றாரு பாருங்க எம்பெருமானார். முதல்ல தாயால்தான், அம்மாதான் போடுறேன், தாயால்தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறார் இது ஞானத்தை. ஒரு குழந்தைக்கு ஞானம் உண்டாகிறது என்ன, அம்மா கிட்ட இருந்தாலும் உண்டாகிறது. அந்த அம்மாதான் ஆரம்பிச்சிருக்கிறார், தாயார் இல்லாம என்ன வரும்? அதனால மாதா பித்ரு பிரபதிவீகி, அப்புறம் தகப்பனார், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா உறவுக்காராலும் ஆச்சாரியால் எல்லாம். பிரபதிவீகி முதலானவாளால அம்பா தாத்த மாதுல சிசு பசு பக்ஷி மிருகாதிஷு, அம்மான்னு முதல்ல சொல்லி கொடுக்கிறார், அப்புறம் அப்பான்னு சொல்லி கொடுக்கிறார், அப்புறம் மாமா, அதுக்கப்புறம் பாப்பா குழந்தை, பசு பசு மாடு பாரு, பக்ஷி பாரு, காக்கா பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மிருகாதிஷு, இந்த மாதிரி மிருகம் முதலானவைகள்லாம் நம்ம ஜாதி சத்தத்தினால சந்திரனை பாரு நிலாவை பாருன்னு சொல்லி கொடுக்குறோம். இவைகள்னால மிருகாதிஷு அங்குல்யா நிர்திஷ்ய, கையால காமிக்கிறார், விரலால காமிக்கிறார், இது நிலா, இது அம்மா, இது அப்பா, இது அக்கா, இது குழந்தை, இது பசு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறார். நிர்திசிய அங்குலியினால குறிப்பிட்டு குறிப்பிட்டு காமிக்கிறார். நிர்திசிய தத்தத் அபிதாயினா சப்தான் பிரயுஞ்சானைகி, அந்தந்த இப்ப வெறும் நிலான்னு இப்படி கையாடுறது இல்ல, நிலா அப்படின்னு சொல்லி காமிக்கிறார், கைய விரல காமிச்சு நிலாவை காமிச்சு நிலா சப்தத்தையும் சொல்ற, கை விரலையும் காமிச்சு கொடுக்குறார், விரலையும் காமிச்சு நிலான்னு. முதல் வாட்டி அதுக்கு புரியாது, ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் புரியலாம், மூணாவது வாட்டி புரியும், நாலு நாள் கழிச்சு அதுக்கு மனசுல பதிஞ்சிடும், இது அம்மா இது அப்பா இது தாத்தான்னு பதிஞ்சிடுறது. பதிய 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 மனசுல இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் தெரியறதே. அதனால சப்தான் பிரயுஞ்சானை, அந்தந்த சப்தங்களை சப்தங்களை சொல்லி விரலை நீட்டி அந்த எந்த சப்தம் சொல்றாலும் அந்த சப்தத்துக்கு எது அர்த்தம்னு வஸ்து வச்சு காமிக்கிறான். பிரயுஞ்சானை அதை காமிக்கிறவாளா சொல்றவாளால கிரமேன பகுஷ சிக்ஷிதானம், கிரமேன கிரமமா தான் படிப்படியா தான் சொல்லி தருவா. ஒரே நாள்ல எல்லாம் சொல்ல முடியுமா குழந்தைக்கு? பகுஷக சிக்ஷிதானம், ஒரு நாள் ரெண்டு நாள்ல பல தடவை பல தடவை சிக்ஷிக்கிறா சொல்லி கொடுக்கிறா. அப்படி பண்ணினான்னாக்க தத்த சப்த சிரவண சமணந்தனம், அந்தந்த சப்தங்களை கேட்ட உடனேயே அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி இத மாதிரி ஒவ்வொரு சப்தத்தையும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு சப்தத்தையும் சொல்லத்து அந்த வஸ்துவை குறிப்பிட்டு காமிச்சு காமிச்சு அந்த குழந்தைக்கு மனசுல பதியறது. சமணந்தரம் சுவாத்மனாமேவ, தனக்கே தங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சுடுறது என்ன ததர்த்த புத்தி உற்பத்தி தரிசனம், சப்தம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அதனுடைய உற்பத்தி ஞானம் என்ன ஞானத்தினுடைய உற்பத்தி வந்துடுறது பிறக்கிறது அது ஞானம் பிறந்துடுறது. இத லோகத்துல பாக்குறவே இப்ப அந்த இடத்துல வந்து காரியமா காரியார்த்தத்துல வரலையே, சித்தார்த்தத்துல தானே வந்திருக்கு, இவா சொல்லி கொடுக்கறது அப்படிதானே இருக்கு. அதனால தாயார் தகப்பனார் முதலானவாள்னா இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுத்துதான் நமக்கு ஞானம் வந்து தவிர்த்து வெறும் இந்த காரியார்த்தத்துல தான் வரும்ன்றது லோகத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் எப்ப வரும்? ஓரளவு ஞானம் வந்த உடனே குழந்தைக்கு சுபுத்தி பூர்வகமா பிரவர்த்தி வருது பாருங்க, அப்பதான் உண்டாகும். அதனால உற்பத்தி தரிசனா சப்தார்த்தையோகோ சம்பந்தாந்தர தரிசனா, நீ சொல்ற மாதிரி காரியார்த்தத்துல தான் ஞானம் உண்டாகும்னா சப்தாந்தரம், அந்த வேற எதுவும் இல்லை சம்பந்தமே கிடையாது. போத்திய போதக பாவம் தான் சப்தார்த்த சம்பந்தம்ன்றது. போத்தியம்னா வாச்சியம், அர்த்தம்னு அர்த்தம், போதகம்னாக்க சப்தம்னு அர்த்தம். ஒரு சப்தத்தை சொன்னா அதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ, போத்திய பாதக போதக பாவம்
அது அதுதான் சம்பந்தமே, வேற எதுவுமே இல்ல. அத மாதிரி சங்கேதயித்ரு புருஷ அஜ்ஞானாச்ச, இந்த சப்தத்தை இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு உற்பத்தி பண்ணவா யாரும் கிடையாது. காலாகாலமா கடகான்னா கடந்த பானைதான், கோ கோ அப்படின்னாக்கா பசுமாடுதான். எந்த காலத்திலயும் இது மாறலையே, காலாகாலமா அதுதான பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சப்தங்களும் லோகத்தில் இருக்கிற அனைத்து சப்தங்களுக்கும் அர்த்தம் இதுதான். தேச பேதேன கால பேதேன சில சப்தத்துக்கு அர்த்த பேதம் உண்டாகலாம், ஆனால் முக்கிய அர்த்தம் விட்டே போகாது. அதனாலதான் அந்த நிகண்டு டிக்ஷனரி எல்லாம் இருக்கு பாருங்க, ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தம் போடுவான், பல சம்பந்தம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகூலமா அர்த்தம் மாறலாம். ஆனால் ஒரு ஒரு அர்த்தம் ஒரு வாட்டி ஒரு சப்தத்தை சொன்னா ஒரு அர்த்தம் தான் எடுத்துக்க முடியும். இதுதான் சாஸ்திரக்காரர் சொன்னது. அதனால இப்படிதான் லோக சங்கேதயித்ரு புருஷ அஜ்ஞானாச்சு, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம்னு சொல்லி கொடுத்த ஒரு புருஷன் யாரு? அந்த மாதிரி லோகத்துல இல்ல, ஈஸ்வரன் கூட கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. ஈஸ்வரன் நமக்கு சொல்லி கொடுக்கறான், கல்பிக்கல. இந்த சப்தத்தை இது அர்த்தம்னு பகவான் வந்து கல்பிக்கவே இல்லை, உற்பத்தி பண்ணல, உற்பத்தியே கிடையாது. அதுக்கு அந்த சப்தார்த்த சம்பந்தத்தை சிருஷ்டி பண்ணல, அந்த சப்தார்த்த சம்பந்தம் நிச்சயமா தான் இருக்கு. அந்த சப்தத்தை பெருமாள் உற்பத்தி பண்ற, சிருஷ்டிக்கிறார் உண்மை, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. அந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். ஏன்னா வேதம் எப்பொழுதுமே இருக்கு, அதனுடைய கிரமம் கிரமம் தான் அது நிச்சயம். பின்னாடி சொல்ல போறோம், அதை அப்ப பாத்துக்கலாம், குழப்பிக்க வேண்டாம். அதனால ஒரு சொல்லி கொடுக்கிற, அதாவது உற்பத்தி பண்ண சிருஷ்டி பண்ண ஒரு புருஷன் லோகத்துல இல்லை. அதனால போத்திய போதக பாவ ஏவ சப்தார்த்தையோக சம்பந்த, போத்திய போதக பாவம் தான் சப்தார்த்தத்துக்கு சப்தார்த்த சம்பந்தமே. அதை தவிர்த்து ஒண்ணு இல்லை, இந்த சப்தத்தை சொன்னா இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு தான் தெரியுது லோகத்துல. அதை தவிர்த்து வேற எதுவுமே கல்பிக்கப்பட்டதே கிடையாது. அது நிச்சயமா நியதமா எல்லா காலத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இது நிச்சின்வானாம், இப்படிதான் நம்ம குழந்தைகள்லாம் எல்லாம் தெரிஞ்சுருக்கோம். சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அதே அர்த்தத்துல தான் நமக்கு பிரவர்த்தி வருது, அதுலதான் நமக்கு ஞானமே உண்டாயிருக்கு. அப்படி நிச்சின்வானாம், இத மாதிரி நிச்சயம் வந்துடுறது வாழ்க்கை யாருக்குமே, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அதுவே மனசுல பதிஞ்சு போயிடுறது. காலாகாலத்துக்கும் அதுதான் நமக்கு அர்த்தம் வருது. அதனால பரிஷ் பண்ணே அர்த்தே சப்தஸ்ய போதக போதகத்துவ அவதாரணம், சித்தமான வஸ்துவில கூட சப்தமானது ஞானத்தை உண்டு பண்ணும். போதகத்துவ அவதாரம் உரி உறுதிப்பட சொல்லும், இது கடம் இது படம் அப்படின்னு நமக்கு உறுதிப்பட சொல்லும். அந்த போதகத்துவ அவதாரணம் இருக்கே அது சம்பவதி, அது சம்பவிக்கும். சம்பவதீதி பிரம்மணி வேதாந்த வாக்கியானாம் பிராமணியார், பிரம்மத்துல வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமா தான் இருக்கும், அதுக்கு பிராமணியம் அவசியம் சித்திக்கும். பிராவாகர மீமாந்திரிகம் பிரம்மமே ஒண்ணு இல்லை, அது ஞானமே உண்டாகாது, அதுல பிராமணியமே கிடையாது வேதாந்தங்கள். அதனால விசாரம் பண்ண வேண்டாம்னு சொன்னான். என்ன சாதிச்சுட்ட, சித்தமான பிரம்மத்துல கூட ஞானம் உண்டாகும், ஞானம் உண்டாகிறதுனால வேதாந்தங்கள்லாம் பிரம்மத்தை நமக்கு போதிச்சு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், பிரம்ம விஷயமான ஞானத்தை கொடுக்கும். அதனால இந்த உபநிடத்துக்கள்லாம் பிரமாணம் தான், அதுக்கு பிராமணியம் சித்திக்கும். ஆகவே தவர்த்த விசார ஆகாரா பிரம்மஹீனாந்த, அந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறது கோசரம் அந்த விசாரத்தை ஆகாரமாக உடைய பிரம்ம மீமாம்சையானது ஆரம்பணீயேதி, ஆரம்பிச்சுதான் ஆகணும், அது வேண்டாம்னு சொல்லவே கூடாது, அதை ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சித்தாந்தம் பண்றேன். அந்த மாதிரி சூத்திரார்த்தத்தையும் இங்க சாதிச்சுடுவார். சூத்திரார்த்தஸ்து அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாசா அப்படின்னு சூத்திரம், அதுல அத அத பிரம்ம ஜிஞ்ஞாசான் மூணு பதம் இருக்கு. அத அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம், அப்புறம் அப்படின்னு அர்த்தம். அதனால அத இது ஆனந்தரியே, இதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். அதஹ இது விருத்தசிய ஹேதுபாதி, அத அப்படின்றதுல என்ன சொன்னோம், இதுக்கப்புறம் ஏதோ நாங்க சொல்ல போறோம், இதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னாக்கா அந்த எதை சொன்னமோ இதுக்கப்புறம்னு அதுவே காரணம், அது இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அர்த்தம். அழகா சபர சபரஸ்வாமி சொல்ற,
க்ஷேம சுபிக்ஷோகம் க்ஷேம சுபிக்ஷோயம் தேசாக அதஹ அஸ்மின் தேசே பிரதிவசாமி. இந்த தேசம் இருக்கே ரொம்ப க்ஷேம பத்திரமா இருக்குது சுபிக்ஷமா இருக்கு, அதனால இது சுபிக்ஷமா இருக்கிறதுனாலையும் க்ஷேமமா இருக்கிறதுனாலையும் நான் இங்க வசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப முதல்ல க்ஷேம சுபிக்ஷமா இருக்குது இந்த பூமி, அதனால இங்க நான் வசிக்கிறேன்னா முதல்ல சொன்னது க்ஷேம சுபிக்ஷம் அப்படின்றது. அதுவே ஹேதுவா போயிடுது, விரத்தசிய ஹேதுபாவை, எதை முதல்ல சொன்னமோ அதுவே ஹேத்து காரணம். அந்த மாதிரி இங்க அத அப்படின்னு கர்ம ஜானானந்தரம் அப்படின்னு கர்ம ஜானம் உண்டா எடுத்தோம், கர்மான்னு என்னது அப்படின்னு தெரிஞ்சுட்டுருவோம். நம்ம பண்ற யாகாதிகள்லாம் கர்மா இருக்கே அதெல்லாம் நிலையற்ற பலனை கொடுக்கும், அல்பமான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு மீமாம்சையை வாசிக்கிச்சு தெரிஞ்சுக்கிறோம், கர்ம மீமாம்சையை வாசிக்கிச்சு. அந்த காரணத்தினாலேயே அத கர்ம ஞானானந்தரம் அப்படின்னு அர்த்தம். கர்ம மீமாம்சைய வாசிச்சு முடிச்ச உடனே அந்த காரணத்தினாலேயே அத்தக அந்த காரணத்தினாலேயே அர்த்தம். ஏன்னா கர்ம மீமாம்சைய வாசிச்சாக்க கர்மமானது நித்தியமான பலத்தை கொடுக்காது, அனந்தமான பலத்தை கொடுக்காது, அல்பமான பலத்தை தான் கொடுக்கும், அனித்தியமான பலத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால அத இது ஆனந்தரியே, அதை இதுச்சு விரத்தஸ்ய ஹேதுபாவி. அப்புறம் பிரம்மணோ ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மம் பிரம்ம கர்ம பிரம்மன்றது விஷயமா இருக்கு. இங்க ஜிக்யாசே ஜிக்யாசை என்ன ஞாபகம் நிச்சா ஜிக்யாசா, தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். அதனால பிரம்மணோ ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசா, பிரம்ம விஷேகமான ஜிக்யாசை விசாரம்னு அர்த்தம். ஜிக்யாசான்னு என்ன அர்த்தம், ஞாபகம் மிச்சா ஜிக்யாசா, அறிந்து கொள்ள ஆசைப்படுவதுதான் ஜிக்யாசன்னு சொல்லப்படுவது. இப்ப அதுக்கு வாக்கியார்த்தம் சொல்ற, இச்சாயாக இஷ்யமான பிரதானத்வா இஷ்யமானம் ஞான மிக அபிப்பிரேதம். லோகத்துல இச்சை வருதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யாரு ஆசைப்படுறான்றது முக்கியம் இல்லை, எத்த ஆசைப்படுறான் தான் பிரதானம், எதை இவன் ஆசைப்படுகிறான். ஒரு குழந்தை இது வேணும்னு ஆசைப்படுறது, அது ஆசைப்படுற வஸ்து நல்லதா கெட்டதான் பார்க்கணும், அதுதான் பிரதானமா இருக்கு. அதனால இஷ்யமான பிரதானத்துவாது இச்சை ஆசை இருக்கே அதுக்கு இஷ்யமான பிரதானத்துவம் உண்டு. அதுக்கு இஷ்யமான பிராதானியம்னு எதை ஆசை இஷ்யமான ஆசைப்படுறதுன்னு ஆசைப்படுறது ஆசைப்படப்படுறது, எத்த ஆசைப்படுறோமோ அது அதுதான் பிரதானமா இருக்குது. இங்க என்ன இஷ்யமானம் ஞானம், இங்க ஆசைப்படுறது ஞானம்தான். எந்த ஞானம், பிரம்ம விஷயக ஞானம், பிரம்ம விஷயகமான ஞானம்தான் இங்க ஆசைப்படப்படுறது. அதனால ஞாத விசா ஜிஞாதா, பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டா போருமான பிரம்மா அப்படின்னு சொன்னா புரிய போரு புரியுமா, இல்ல எல்லா ஞானமும் வந்துருமா, சந்தேகமும் வரக்கூடாது விபரீத ஞானமும் வரக்கூடாது, நிர்ணயாத்மக ஞானம் வரணும். அப்ப எப்ப வருவோம்னா விசாரம் பண்ணாதான் வரும், பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு யுக்திகளை கொண்டு பிரமாணங்களை கொண்டு விசாரம் பண்ணினாக்க அப்போ திருடமான ஞானம் உண்டாகும். அதனால ஞான மிக அபிப்பிரேதம். இப்போ மகா வாக்கியம் பூர்வவிருத்தாது அத அப்படின்றதுக்கு அர்த்தம், பூர்வவிருத்தாது முன்னாடி இருந்தது, இந்த பிரம்ம விசாரம் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னது பூர்வ விருத்தம் முன்னாடி இருந்தது, எது அல்ப அஸ்திர பல, அல்பமானதும் அஸ்திரம் அனித்தியமான பலன், அந்த பலத்தை அது எது எது கேவல கர்ம அதிகமாது, கேவல கர்மா வெறும் கர்மா உண்டி, அந்த கர்மாவுக்கு என்ன இருக்கு அஸ்திரமான பலம், அந்த மாதிரி அல்பமான பலம் தான் அதுக்கு இருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொர்க்கேதி பார்த்த பீதசிய சைஷ்ணோர் நாசு நிர்வர்த்தி, யாகம் பண்ணா சொர்க்கத்தை அடையணும்ட்டு போறான், இவனுக்கு வந்து பயந்துட்டே இருக்க இருப்போம் எத்த எப்ப நம்ம கீழே தள்ளிடுவா அப்படின்னு தான் பயம் இருக்கணும். அதனால அங்கேயும் நிம்மதி இருக்காது, சொர்க்காதி பலனை அனுபவிக்கிட்டே கூட நமக்கு நிம்மதியே இருக்கவே இருக்காது. அதனால ஞாதமிச்சாதிக்காதான் சொல்லச்ச பூர்வவிருத்தாது அல்ப அஸ்திர பல கேவல கர்மா அதிகமா, கேவல கர்மா வெறும் கர்மாவை பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நமக்கு
அல்பமான பலன்தான் கிடைக்கும். அஸ்திரம், ஸ்திரமான பலன் கிடைக்காது, அனித்தியமான பலன் தான் கிடைக்கும். அதை தெரிஞ்சின்ற உடனே கர்ம அதிகமா, கர்ம மீமாம்சைய கர்மசாஸ்திரத்தை கர்மகாண்டத்தை அதிகமாது வாசிச்ச உடனே ஆனந்தனம், அதுக்கப்புறம் அர்த்தம் ஆனந்தம் அத்தன்றதுக்கு இது அர்த்தம். ததையேவ ஹேதோ, அந்த காரணத்தினாலேயே நமக்கு அல்பமான பணமும் வேண்டாம், அஸ்திரமான பணமும் வேண்டாம், நமக்கு வேற என்ன வேணும், அனந்தமான பணம் வேணும், அது மாதிரி ஸ்திரமான பணம் வேணும். அதனால அனந்தர ஸ்திர பல பிரம்மாதிகமாக கர்த்தவியா, அதனால கர்மாதிகமம் வந்தது. கர்மாதிகமத்தினால நமக்கு என்ன ஞானம் வந்தது, அல்பமான பலன் தான் கர்மாவுக்கு, அஸ்திரமான பலன் தான் கர்மாவுக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து. அந்த காரணத்தினாலேயே நமக்கு என்ன வேணும், அனந்தமான பலன் வேணும், ஸ்திரமான பலன் வேணும். அது எதுல வரும், பிரம்மகாண்டத்த அவஸ்தான் வரும். அதனால பிரம்மாதிகமம் தான் நமக்கு முக்கியம். ஆகவே பிரம்மாதிகமாக கர்த்தவியா அப்படின்னு சூத்திரார்த்தம். அதாவது பிரம்ம ஜிஜாசா கர்ம ஜானம் படிச்சா கர்ம காண்டத்தை வாசிச்சான், அவெல்லாம் வேதாத்தியன அனுந்தரம் பொருட்டா பாஷ்யகாரர் ஒத்துக்கல, வேதாத்தியனம் அதுக்கப்புறம் கர்ம மீமாம்சை வாசிக்கணும். கர்ம மீமாம்சை வாசிச்சாக்கா கர்ம மீமாம்சினால நமக்கு என்ன தெரியும், கர்மாக்கள்லாம் யாகாதிகள்லாம் கர்மா அனுஷ்டிச்சாக்கா இதனால நிரந்தரமான பலன் கிடைக்காது, ஸ்திரமான பலனும் இல்லை, அனந்தமான பலனும் இல்லை, அல்பமான பலன் தான் கிடைக்கும். அதனால அந்த அந்த காரணத்தினாலேயே பிரம்மகாண்டத்தை வாசிச்சோம்னாக்க பிரம்ம மீமாம்சையினால பிரம்மன்றது அதுவே பிரகத்து, அது பிரம்மணத்தை பிரம்மணத்தை உடையது, தானும் பெருசா இருக்கும் பொறுத்தியாரையும் பெருசாக்கிடும், நமக்கு பெரிய பலனை கொடுக்கும், அது தன்னையே கொடுக்கும். அது அப்படிப்பட்ட அனந்தமான ஸ்திரமான பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம பரமாத்மா. ஆகவே அது விஷயமான சாஸ்திரத்தை வாசிக்கணும், அந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். ஆகவே சித்தமான வஸ்துகளை கூட சப்தமானது ஞானத்தை உற்பத்தி பண்ணும். பிரம்மம் சித்த வஸ்துதான், ஆனால் அதுல ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டாச்சுனாக்க நாம அந்த அனந்தமான ஸ்திரமான பலத்தை அடையலாம். ஆகவே இந்த விசார சாஸ்திரத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அசு குரு பரம்பராயி நமஹா.